நம்ம கார்த்திகை லாஸ்டா ரிலீஸ் ஆன தேவ் பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கார்த்தி மூவிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல கைதி ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரெமோ எடுத்த பாக்யராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல கார்த்தி ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் மூவில நடிக்கிறாரு. ரஷ்மிகா இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இந்த மூவிக்கு சுல்தான் டைட்டில் வச்சிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. செப்டம்பர்ல இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம தல அஜித்தோட தல 60ல தபு நம்ம அஜித்க்கு பேரா நடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே கண்டுகொண்டேன் நம்ம அஜித்தும் தபுவும் பேரா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி முரளி கிருஷ்ணா இந்த படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்க போறாருன்னு கன்ஃபார்ம் ஆன நியூஸ் வந்திருக்கு. August 29 இந்த படத்தோட பூஜ்யம், September 5 இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. வினோத்தோட டைரக்ஷன்ல Summer 2020 இந்த மூவியை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம உலகநாயகன் கமலாசனோட விவேக் ஒன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ ஷேர் பண்ணது இல்ல. இப்போ இந்தியன் 2ல விவேக் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க போறாரு. இந்தியன் பார்ட் 1ல கவுண்டமணி செந்திலோட காமெடி சமையா ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த இந்தியன் பார்ட் 2ல விவேக்கோட காமெடியும் ஒர்க் ஆகும்னு கண்டிப்பா நாம சொல்லலாம். சங்கரோட டைரக்ஷன்ல நம்ம கமலாசன், சித்தார்த், காஜல் அகர்வால், பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிக்கிறாங்க. அனிருத்தோட மியூசிக்ல லைகா இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நம்ம எஸ்ஜே சூர்யாக்கு ஃபர்ஸ்ட் நியூவா தவிர அவர் ஹீரோவா பண்ண மத்த படங்கள் எதுவும் பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கல. இறைவி, ஸ்பைடர், மெர்சல் மாதிரியான படங்கள்ல எஸ்ஜே சூர்யா பண்ண ரோல்காக நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. இப்போ லாஸ்டா எஸ்ஜே சூர்யா லீட் ரோல்ல பண்ண மான்ஸ்டர் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. எஸ்ஜே சூர்யா நெக்ஸ்ட் ராதாமோகன் டைரக்ஷன்ல நடிக்க போறாராம். ராதாமோகன் படங்கள்னாலே மோஸ்ட்லி ஃபீல் குட் மூவியா இருக்கும். அதே மாதிரி இந்த எஸ்ஜே சூர்யா மூவியையும் கண்டிப்பா நாம எதிர்பார்க்கலாம். எஸ்ஜே சூர்யாவோட இரவா காலம், நெஞ்சம் மறப்பதில்லை, உயர்ந்த மனிதன் பத்தி எந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் வரல. இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா மட்டும்தான் தெரிய வரும். இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்க பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிவிக்கு.